எல்லாத்தையும் மாத்துவோம் எல்லாரையும் வாழ வைப்போம்னு பாடலை பவுடர் படத்திற்காக இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி எழுதியிருக்காரு. பவுடர் படத்தின் வாயிலாக பிரபல முன்னணி சினிமா பிஆர்ஓ நிக்கில் முருகனை நடிகராக அறிமுகப்படுத்துகிறாரு இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி. இவர் தனது ஃபர்ஸ்ட் படமான தாதா 87ல் உலக நாயகன் கமலஹாசனின் சகோதரர் சாருஹாசனை ஒரு டானா அறிமுகப்படுத்தி மக்கள் மனங்களை வென்றார். அதை தொடர்ந்து பொல்லாத உலகில் பயங்கர கேம்ன்ற படத்தில் நடிகர் விக்ரமின் தங்கை அனிதாவின் மகன் அர்ஜுமன் அறிமுகப்படுத்தி இயக்கிட்டு இருக்காரு. அவரோட மூன்றாவது படமாக உருவாகிட்டு இருக்கிறது தான் இந்த பவுடர் படம். இந்த படத்தில் நடிகை வித்யா பிரதீப் கதையின் நாயகியாக நடிக்கிறாங்க, மற்றும் மனோபாலா, வையாபுரி, ஆதவன், அகல்யா வெங்கடேஷன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில படத்தின் வலிமை மிக்க மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகராக அறிமுகமாகிறார் பிஆர்ஓ உள்ளூர் நாயகன் நிக்கில் முருகன். சென்னை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் பவுடர் படத்திற்காக இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி நடிகர் ரஜினிகாந்த் பேசிய எல்லாத்தையும் மாத்துவோம் வசனத்துல ஒரு பாடல் எழுதியிருக்காரு. தாதா 87 படத்துல ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சுங்கிற வசனத்தை மையமா வச்சு அவர் எழுதிய பாடல் பெரும் வரவேற்பை பெற்றிருந்துன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையும் மாத்துவோம், எல்லாரையும் வாழ்வைப்போம், எல்லாரையும் சேர்க்கிறோம், இனி எல்லாத்தையும் மாத்துவோம்னு பவுடர் படத்திற்கு ரஜினிகாந்த் பேசிய வசனம் பொருத்தமா இருக்கிறதால நடிகர் ரஜினிகாந்த் ரசிகனா பாடல் எழுதியதுல மகிழ்ச்சின்னு கூறியிருக்காரு. ஒளிப்பதிவு ராஜா பாண்டி ஆர்பி, கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு விஜய் ஸ்ரீஜி ஜி மீடியா நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தினுடைய முதல்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. 2021 ஆம் ஆண்டு பவுடர் படம் திரைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க.